பேஜ் நம்பர் 130ல கேபிடலைசேஷன் மெத்தட் பார்க்க போறோம். கேபிடலைசேஷன் மெத்தட் அண்டர் திஸ் மெத்தட் குட்வில் இஸ் த எக்ஸஸ் ஆஃப் கேபிடலைஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் ஓவர் தி ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் த பிஸ்னஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிடலைஸ்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ குட்வில் ஈக்குவல் டு டோட்டல் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் தி பிஸ்னஸ், குட்வில் ஈக்குவல் டு டோட்டல் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. பார்த்தீங்கன்னா டோட்டலோட ஆக்சுவலில் வந்து கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோட்டல் கேபிடலைஸ் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் கால்குலேட்டிங் கேபிடலைஸ் த ஆவரேஜ் பீரியட் இந்த பேஸ் ஆஃப் த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அது எப்படி கண்டுபிடிக்கணும், கேபிடலைஸ் வேல்யூங்கிறது நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எப்படின்னா கேபிடலைஸ் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டு 100. ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி கண்டுபிடிச்சுன்னா ஃபிக்ஸட் அசெட் அதாவது எக்ஸ்க்ளூடிங் த குட்வில் ப்ளஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மெட் வச்சு இப்போ நம்ம அதனுடைய இல்லுஸ்ட்ரேஷன் பேஜ் நம்பர் 131 பாருங்கள், இல்லுஸ்ட்ரேஷன் 11 பாருங்கள். ஃப்ரம் தி ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிடலைசேஷன் மெத்தட். பை கேபிடலைசேஷன் மெத்தட் பாருங்கள், ஆவரேஜ் ப்ராஃபிட்டு 60,000, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%, கேபிட்டல் எம்ப்ளாய்டு 450,000. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது, அதை நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எம்ப்ளாய்டு 450,000 கொடுத்துருக்காங்களா, அப்போது டோட்டல் கேபிடலைசர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுத்ததுனால நம்ம என்ன செய்யணும், டோட்டல் கேபிடலைசரு வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட்டு. அப்போ டோட்டல் கேபிடலைசர் வேல்யூ டோட்டலாக எவ்வளோ கண்டுபிடிக்கணும், டோட்டல் கேபிடலைசர் ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. அப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் 60,000 கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் 10% கொடுத்துருக்காங்க. அப்போ அதை டிவைட் பண்ணால் கிடைக்கிறது 6,00,000ங்கிறது தான் டோட்டல் கேபிட்டல் வேல்யூ, டோட்டல் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட்டு. அப்போ குட்வில் கண்டுபிடிக்கணும். அப்போ குட்வில் ஈக்குவல் டு டோட்டல் கேபிடல்ஸ் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதை நம்ம லெஸ் பண்ணிங்கன்னா 150,000 தான் குட்வில். இப்போ இதை வச்சு தான் நம்ம அதோடய எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அது பாருங்கள் பேஜ் நம்பர் 135 பாருங்கள், கேபிடலைசேஷன் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தி ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிடலைசேஷன் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் 20,000, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%, டேஞ்சபிள் அசெட் ஆஃப் த ஃபோம். டேஞ்சபிள்னால் தொட்டு உணரக்கூடியது, புரியுதுங்களா? அப்போ அது நமக்கு பிக்சர் அசெட் தான். லைபிலிட்டி ஆஃப் த ஃபோம், அப்போ ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணால் நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய் கிடச்சிடும். ஓகே, இதை வச்சு நம்ம எப்படி கணக்கு போகிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டு தேவையில்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிடலைசேஷன் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ், கேபிடலைஸு வேல்யூ ஆஃப் தி பிஸ்னஸ், கேபிடலைஸ் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட், ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. பாருங்கள் ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது கணக்கில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோது கொடுத்துருக்காங்க, 20,000 கொடுத்துருக்காங்க. 20,000 நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்காங்க, அப்போ 10 × 100. ஓகேப்பா பாருங்கள், அப்போ 2,00,000. Therefore, capitalized value of business. That is 2,00,000. 2,00,000. The total capitalized, total number one, total capitalized value of the business. அடுத்து நமக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இப்போது கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகே, அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் கண்டுபிடிக்கணும். இப்போ குட்வில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டோட்டல் கேபிடலைசரு பிஸ்னஸ் business area the business அதாவது டோட்டல் கேபிடலைஸ்டு
இடத்துல பிஸ்னஸ்ங்கிறதுல டோட்டல் கேபிடலைஸ்டு வேல்யூ ஆஃப் தி வேல்யூ ஆஃப் தி ஆவரேஜ் ப்ராஃபிட் கேபிடலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட்டு மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டோட மைனஸ் பண்ணணும் குட் இல்லை அப்போது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவுன்னு எழுதிக்கணும் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ் இந்த இடத்துல அசட்டாக கொடுத்துருக்காங்க டேஞ்சிபிள் அசட்டு லைபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அசட்டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி லைபிலிட்டிஸ் இப்போ அசட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 220,000 கொடுத்துருக்காங்க மைனஸ் லைபிலிட்டிங்கிறது 70,000 கொடுத்துருக்காங்க அப்போது இதை லெஸ் பண்ணால் எவ்வளோது வரும் இது பாருங்கள் அப்போது எவ்வளோது வரும் 150,000 வரும் இப்போ 150,000 வரும் அதுனா என்ன 150,000ங்கிறது கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஓகேவா இப்போது டோட்டல் கேபிடலைசர் ஆஃப் த ஆவரேஜ் பீரியட்ங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 200,000 கண்டுபிடிச்சோம் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 150,000 அப்போது ஈக்குவல் டு எவ்வளவு 50,000ங்கிறது பில் ஓகேவா குட்டி ஓகேவா இதுதான் இந்த இடத்துல ஆன்சர் குட் பில் பாருங்க இந்த கணக்கு அதாவது இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கேபிடலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னு இன்ட்டு 100 அப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க 20,000 by 10 200,000 வந்துச்சு தற்போது டோட்டல் கேபிடலைஸ் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் 200,000 குட்வில் நம்ம கண்டுபிடிக்கணும் குட்வில் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் கேபிடலைசேஷன் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் பீரியட் இதுதான் ஆவரேஜ் பீரியடுங்கிறது இது ஆவரேஜ் பீரியட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு நமக்கு தேவை எம்ப்ளாய்டு வேணும்னா அசட் மைனஸ் லைபிலிட்டி லெஸ் பண்ணணும் 220,000 அசம் கொடுத்துருந்தாங்க 70,000 லைபிலிட்டி கொடுத்துருந்தாங்க அப்போது 150,000ங்கிறது கேபிட்டல் எம்ப்ளாய்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிச்சோம் ஓகேவா கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிச்சோம் அது லெஸ் பண்ணோம்னா 1,50,000 லெஸ் பண்ணால் 50,000ங்கிறது குட்வில் இதுதான் ஆன்சர் உங்களுக்கு ஓகேவா இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சுப்பா தேங்க்ஸ்ப்பா